சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும் போதே உடனே சாப்பிடணும் போல தோணும். கை ப்ளஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி நீக்கும் முடக்கத்தான் குழம்பு. பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகவும் 4 வரமிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அரிசி வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் சிவந்து மிளகெல்லாம் வெடிக்கவும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ திரும்ப 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 10 பல் பூண்டு நார்மல் சைஸில் இருக்குது, 10-12 சின்ன வெங்காயம், 1 தக்காளி. இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு தக்காளி தான் நல்லா வதங்கிடுச்சு, சின்ன வெங்காயம்லாம். இப்போ வந்து நான் 2 கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு டைட்டாக பிடிச்சா 2 கைப்பிடி அளவு இருக்க முடக்கத்தான் ஆஞ்சி வச்சுருக்கேன். இது மாடி தோட்டத்தில் பறிச்சதுனால நான் நல்லா 2-3 வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெளியில் வாங்குறதா இருந்தால் நல்லா மஞ்சள் கல்லுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ முடக்கத்தானியை சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக இந்த முடக்கத்தானி கீரையோட வாசனை போகிற அளவு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். வானிலை வச்சு சூடானதும் 100 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது மருந்து குழம்புனால கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டால் தான் நல்லது. நல்லெண்ணெயும் மூட்டுகளுக்கு நல்லது. அதோட 2 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது பொதுவாகவே புளிக்குழம்புக்கு சேர்க்கலாம், முடக்கத்தான் குழம்புக்கு சேர்க்கும்போது இன்னும் அதோடய பலன்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை 1/4 ஸ்பூன் அளவு, பெருங்காயம், முழு பூண்டு 10-12 பல் இருக்குதுல அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வேகட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ வதக்கி வச்சுருக்க பொருள்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் அதில் கலந்துப்போம். அரைச்ச முடக்கத்தான் கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் இதில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கோம். இந்த குக்கிங் ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃபயரில் தான் செய்யணும். இப்போ வந்து அரைச்சது சேர்த்த பிறகு பாருங்கள், இப்போவே எண்ணெய் லைஸாக பெரியது. 1-2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, எண்ணெய் லேசாக வெளியில் வர பார்க்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக 1 எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். 200 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த குழம்பு திக்காக தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இன்னும் திக்காகும். நீங்கள் தண்ணி வேணால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே வச்சு நீங்கள் 10 நிமிஷம் மீடியம் ஃபயரில் ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு குழம்பு பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்த்து இறக்கிடலாம். இல்லை இன்னும் 5 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நான் மூடி வைக்க போகிறேன். நான் சேர்த்துருக்க அளவு காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முடக்கத்தான் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வேணும்னா நம்ம கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கலாம். எல்லாம் வெல்லம் தான் சேர்ப்போம், வெல்லம் சூடு. அதோட கருப்பட்டியில் கால்சியம் இருக்கிறதுனால சும்மா 1 டீஸ்பூன் அளவு கருப்பட்டி சேர்த்துட்டோம்னா
இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாத்தையும் சட்டில் ஆக்கிடும். பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு சாப்பிடணும் போல தோணுது. இதில் நீங்கள் முடக்கத்தாலும் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அறுசுவையும் இந்த குழம்புல இருக்குது. அந்த முடக்கத்தாலில் இருக்க தொகுப்பு கசப்பு புளி காரம் இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் உப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்குது. முடக்கத்தான் கீரை நம்ம மூட்டு வலிக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கோம், இது காய்ச்சல் சளி இருமல் கூட முடக்கத்தான் ரொம்ப நல்லது. காய்ச்சல் கூறு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பழங்குடியினர்லாம். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.